சிக்கி இறந்து போயிட்டா. Woo-hoo!
தொட முடியாது. ஷர்லி, என்னாச்சு உனக்கு? Ha ha ha!
இன்னைக்கு நம்மோட முதல் இரவு. செல்லு, உனக்கு என்ன ஹோம் சிக்கா? சரி, நீ தூங்கு. மனுஷனோட எண்ணம் அடிக்கடி நினைச்சபடி எல்லாம் நடக்க நிர்பந்தப்படுத்திட்டே இருக்கும். அதிக கற்பனை எல்லாம் ஆசைத்து எரிய ஆரம்பிச்சிடும். உன் கணவர் எங்க காணோம்? அவர்கிட்ட சொல்லல பாதர். இதெல்லாம் சொன்னா நிச்சயம் அவருக்கு என் மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்துடும். நீ செஞ்சது சரிதான். மனித தன்மானம் எதையும் தாங்கிக்கிற சக்தியிலே இல்ல. பயப்படாத, இயேசு கிறிஸ்துவோட சிலுவை கொடுக்கற அது எப்பவுமே உங்ககிட்ட பத்திரமா வச்சுக்க. நேத்து தானே உனக்கு கல்யாணம் ஆச்சு? ஆமா. அப்ப உன் புருஷன் எங்க? நல்ல புருஷனா வரணும் தானே விவாகரத்துக்கு முன்ன பிரார்த்தனை செய்த? இப்ப மறுபடி பிரார்த்தனைக்கு தானே வந்திருக்க? நான் சொல்றது உனக்கு பிடிக்கலையா? நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்தி லூக்காஸ் 28வது அத்தியாயத்துல நான் படிச்சிருக்கேன். நீ ஒரு பாவி, அதுக்கு தகுந்த பிராயச்சத்தை செஞ்சா உனக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். நான் ஒண்ணு சாதாரண குட்டி ஃபாதர் இல்ல. இதெல்லாம் படிச்சதால வந்தது இல்ல. சீக்கிரம் நான் பெரிய ஃபாதர் ஆயிடுவேன். ஃபாதர் ஜோசப். இந்தம்மா, தைரியமா போயிட்டு வா. காட் பிளஸ் யூ. நான் உங்களை காதலிக்க ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆனாலும் என்ன என் மனசுக்குள்ள நீங்க தான் இருக்கீங்க. மேரி, நம்மளோட சொந்தக்காரங்க யாரும் நம்ம கல்யாணத்துக்கு வரப்போறது இல்ல. நம்ம தனியா இருந்து என்ன பண்றது? இப்ப உன்னோட முடிவு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவோம். அது அது எப்படி முடியும்? பயப்படாத, நடுராத்திரிக்கு உன் வீட்டுக்கு வருவேன். நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். Thank you.